ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மது சமையல். இன்றைக்கி வந்து நாம் ரோஸ்டட் காலிஃப்ளவர் தான் பார்க்க போகிறோம். கம்மியான எண்ணெய் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு வந்து நாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூனும் கால் டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்து இது நல்லா வந்து கொதிக்கட்டும். கூடவே வந்து கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த வெட்டி வச்ச காலிஃப்ளவர் வந்து சேர்க்க போகிறோம். அது கொதிக்கிறதுக்குள்ளே இந்த காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி பூக்களாக தனித்தனியாக வந்து நம்ம வந்து பிரித்து வச்சுக்கலாம். ஸோ இது சைஸ் வந்து ரொம்பவும் சின்னதாக வேணாம், ரொம்பவும் பெருசாக வேணாம். ஒரு எடுத்து கடித்து சாப்பிட்ற ஒரு பைட் சைஸ் பீஸாக இருந்தால் வந்து போதும். இது வந்து நல்ல ஒரு வெயிட் லாஸுக்கு ஏற்ற ரெசிபின்னு சொல்லலாம். ஏன்னா கம்மியான எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். நம்ம அவனில் ரோஸ்ட் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த காலிஃப்ளவர் ரோஸ்ட் பண்ணுற அந்த சுவையே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலிஃப்ளவர் பிடிக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ பாருங்கள், தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சு இந்த காலிஃப்ளவரை தண்ணி உள்ளே போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஜஸ்ட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த காலிஃப்ளவர் வந்து இருக்கட்டும். இது ஏன் பண்ணுறோன்னா, ஏதாவது பூச்சிகள் இருந்தால் அந்த சுடுதண்ணியில் வந்துடும், அதுக்காக தான் பண்ணுறோம். இப்போ ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மரச்செக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். உப்பு வந்து இவ்வளோ நம்ம அந்த காலிஃப்ளவருக்கு ஏற்ற உப்பு சேர்த்துட்டு, பெருங்காயப்பொடி ஒரு கால் டீஸ்பூனும், அரை டீஸ்பூன் மிளகாய் பொடியும், தனியா பொடி அரை டீஸ்பூனும், மிளகுத்தூள் கால் டீஸ்பூனும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்துக்கலாம். ஸோ இந்த எண்ணெயே வந்து போதுமானது நமக்கு இந்த ஃபுல் அந்த காலிஃப்ளவர் ரோஸ்ட் ஆகிறதுக்கு. ஸோ இது ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ அந்த 5 நிமிஷம் நம்ம அந்த சுடுதண்ணியில் காலிஃப்ளவர் வச்சுருந்தோம்ல, அதை இந்த மாதிரி ஒரு வடிதட்டு, அந்த வடி கரண்டி மாதிரி இருக்குல்ல, ஹோல்ஸ் இருக்கிற கரண்டி, அதில் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு அதை அப்படியே வந்து சேர்த்துருங்க. ஸோ இந்த காலிஃப்ளவர் போட்டு கொதிக்கணும்ல அவசியமே இல்லை, ஜஸ்ட்டு கொதிக்கிற தண்ணியில் இருந்தால் போதும். இப்போ அந்த காலிஃப்ளவரை நல்லா அந்த மாதிரி அந்த நம்ம கலந்து வச்சு அந்த பேஸ்ட்டில் வந்து நல்லா கலக்கிற அளவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பூனில் வச்சு கலந்துக்கலாம். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும்ல. அப்புறம் கொஞ்சம் நேரம் உங்கள் கை வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம கையிலேயே நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தோன்னா அந்த மசாலா எல்லா இடத்துலையுமே நல்லா பற்றும். இந்த மேரினேஷன் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சிடலாம், அது ஊறட்டும். இப்போது நாம் அவன் ஓடிஜியை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணிடலாம். 200 டிகிரி செல்சியஸுக்கு போத் காயிலில் வைக்கிறேன். 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பேக்கிங் ட்ரே மேலே பார்ச்மெண்ட் பேப்பரை டபுளாக வந்து லைன் பண்ணிக்கிறேன். ஸோ டபுள் ஷீட் போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பேப்பர் வந்து கருகாமல் இருக்கும், அந்த சூடு தாங்குற அளவுக்கு. ஸோ இதை இந்த சைஸுக்கு நான் அழகாக வந்து மடித்து வச்சுக்கிறேன். இப்போ மேரினேட் பண்ண அந்த காலிஃப்ளவர் 15 நிமிஷம் உருந்ததுக்கப்புறமா எந்த தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது, வெறும் காலிஃப்ளவரை மட்டும்தான் நாம் இந்த ட்ரே மேலே அப்படியே அடுக்கி வைக்கிறோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க, குமிச்சு வைக்காமல். இந்த மாதிரி எல்லாமே அப்படியே வந்து தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், ப்ரீஹீட் ஆயாச்சு. ப்ரீஹீட் ஆன ஓடிஜியில் உள்ளே வச்சுட்டு இப்போ அரை மணி நேரம் வந்து இதை குக் பண்ணட்டும். ஸோ அரை மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இப்போது நான் வந்து திருப்பி போடுறேன் இன்னொரு சைடு திருப்பி போட்டதுக்கப்புறமா மறுபடியும் நாம் அதே டெம்பரேச்சரில் இன்னொரு 10 நிமிஷம் வச்சா பர்ஃபெக்டாக வந்து ரோஸ்டான காலிஃப்ளவர் ரெடி ஆயிரும். இது எப்படின்னா, வெளியே வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் அந்த பேக் பண்ண சுவையே தனியாக இருக்கும். அந்த ரோஸ்டான சுவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோட ஃபேவரட் ரெசிபினே சொல்லுவேன். ஸோ இது ஃபுல்லாக கொடுத்தா கூட நான் அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சு சாப்பிடுவேன், அந்தளவுக்கு இது எனக்கு ரொம்ப ஃபேவரட். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.